Hybrid days, hope you're doing fine. In the video, school plant abdindra or a topic pathi paakaporom. So, if you are ready, let's get started. School plant abdindra vandu education ku romba important abdindra vandu solalam. School plant na enna abdina or school la proper ana or manner la vandu function pananum abdina planning abdindra vandu romba important. So, students ko and the school ku enna enna requirements la vandu irukka abindra ovvoru vishayame vandu indha school plan keela vandrom. Example ku sollana oru classroom vandu oru proper ana oru manner la vandu irukkanum abindna indha classroom udaiya lighting facilities, seating facilities and adu poga students ku theviyana resources, library facilities, playground, multipurpose room. So, indha maadhiriyana ovvoru vishayangalume vandu indha school plan keela vandrom. So, in this video, school plant today concept, requirements, maintenance of school plant and student support services. So, first, we will talk about this concept. So, this concept is a comprehensive one, or meaning. ஒரு டேர்ம் அப்படின்ட்டே வந்து சொல்லலாம். ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்கூலுக்கு தேவையான எல்லா ஃபெசிலிட்டிஸுமே பில்டிங்காக இருக்கட்டும், ப்ளே கிரவுண்டாக இருக்கட்டும், ஃபர்னிச்சர், எக்யூப்மெண்ட், லேப், ஸோ இந்த மாதிரியான எல்லா ஃபிசிக்கல் ஃபெசிலிட்டிஸுமே வந்து இந்த ஒரு கான்செப்ட் கீழே வரும். ஸோ ஒரு ஸ்கூலில் என்னென்ன ரெக்யூர்மெண்ட்ஸ்லாம் வந்து இருக்குது, ஒரு ஸ்கூலை வந்து ப்ராப்பராக வந்து நம்ம ஃபங்க்ஷன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன தேவைகள்லாம் வந்து இருக்குது, அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் ஒவ்வொன்றுமே வந்து பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்பரான எஜுகேஷனை வந்து கொடுக்கறதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து தேவைப்படுது அப்படின்ற ஒவ்வொரு விஷயமுமே வந்து இந்த ஸ்கூல் பிளான் கீழே தான் வரும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் முக்கியமான ஒரு விஷயம் வந்து சொல்லணும்னா, ஸ்கூல் பிளான்ல வந்து ஆல்ரெடி என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து இருக்குதோ, என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் வந்து ஸ்கூலில் வந்து ஆல்ரெடி அவைலபிளாக வந்து இருக்குதோ, ஸோ அது மட்டும் அதில் வந்து இல்லாமல் ஃப்யூச்சரில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எஜுகேஷனுக்காக என்னென்ன ரெக்யூர்மெண்ட்ஸ்லாம் வந்து நம்ம கொண்டு வரணும், புதுசாக என்னென்ன சேஞ்சஸ்லாம் வந்து கொண்டு வரலாம், இனோவேட்டிவான ஒரு மெத்தடை யூஸ் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எஜுகேஷனை வந்து எப்படி வந்து நம்ம கொடுக்கலாம் அப்படின்ற ஒவ்வொரு விஷயமுமே வந்து இந்த ஒரு ஸ்கூல் பிளான் கீழே தான் வரும். அண்டு ஸ்கூலில் ஃபங்க்ஷன் ஆகிற ஒவ்வொரு ஒர்க்குமே வந்து பெஸ்ட்டான ஒரு மேனரில் வந்து இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக பெஸ்ட்டு டூல்ஸ் அப்படின்றது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ என்ன ரெக்யூர்மெண்ட்ஸ்லாம் வந்து தேவைப்படுதோ ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்து நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணால் மட்டும்தான் வந்து அந்த ஒரு எஜுகேஷன் வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு மேனரில் வந்து இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ்க்கு வந்து கண்டிப்பாக ஸ்கூல் பிளான்ட் அப்படின்றது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ ஸ்கூல் பிளான்ட்டை வந்து நம்ம சோல் டு த பாடி அப்படின்ட்டே வந்து சொல்லலாம். அண்ட் என்ன தான் ஒரு ஸ்கூலில் வந்து ஒரு எஃபிஷியண்ட்டான ஹெட்மாஸ்டர் இருந்தாலும், பெஸ்ட்டான ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே வந்து இருந்தால் கூட அந்த ஒரு எஜுகேஷன் ப்ராசஸ் வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு மேனரில் வந்து ஃபங்க்ஷன் ஆகணும் அப்படின்னா, அதுவும் டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ் வந்து நல்ல ஸ்மூத்தான ஒரு மேனரில் ஃபங்க்ஷன் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக நிறையா மெட்டீரியல் ரிசோர்ஸஸ் வந்து தேவைப்படும். ஸோ எக்யூப்மெண்ட்ஸ் லைக் பில்டிங்காக இருக்கட்டும், ஃபர்னிச்சராக இருக்கட்டும், லேப் ஃபெசிலிட்டிஸாக இருக்கட்டும், லைப்ரரி, ஸ்போர்ட்ஸ் கிரவுண்ட், ஸோ இந்த மாதிரியான ஒவ்வொரு விஷயங்களுமே வந்து அந்த ஸ்கூலில் இருந்தால் மட்டும்தான் வந்து அந்த டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ் வந்து ஒரு ப்ராப்பரான அண்ட் ஸ்மூத்தான ஒரு மேனரில் வந்து ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. இதுவே ஒரு ஸ்கூலில் வந்து எந்த ஒரு ஃபெசிலிட்டிஸுமே வந்து இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து அந்த ஸ்கூலில் வந்து படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய டெவலப்மெண்ட் எல்லாமே வந்து அந்த இடத்துல வந்து ப்ரோஹிபிட் பண்ணப்படுது அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. அண்ட் ஒரு ஸ்கூல் வந்து இருக்குது அப்படின்னா அங்கே வந்து கண்டிப்பாக லைப்ரரி அப்படின்றது வந்து தேவை. ஸோ இந்த லைப்ரரி இருந்தால் மட்டும்தான் வந்து சைல்டுடைய இன்டெலெக்சுவல் லெவல் வந்து டெவலப் ஆகும். அண்ட் லைப்ரரி மட்டும் இருந்தால் போதும் அப்படின்ட்டு வந்து நம்ம சொல்லாமல் அங்கே வந்து ஸ்போர்ட்ஸ் அப்படின்றது வந்து ரொம்பவே வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஸ்போர்ட்ஸ் ட்ரைனிங்குமே வந்து கொடுக்கணும். ஸோ அதுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு ப்ராப்பரான கிரவுண்ட் இருந்தால் மட்டும்தான் வந்து ஸ்டூடெண்ட்ஸுடைய ஃபிசிக்கல் க்ரோத்தை வந்து நம்ம நல்லாவே வந்து டெவலப் பண்ண முடியும். அண்ட் அது போக வந்து லேப் ஃபெசிலிட்டிஸ் அப்படின்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஒரு அப்ளிகேஷன் எபிலிட்டி வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக வந்து அக்யூர் ஆகணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி லெபராட்டரி ட்ரைனிங் வந்து கொடுக்கும்போது தான் வந்து அவங்க நாலேஜை வந்து கெயின் பண்ணுவாங்க. அதனால ஸ்கூல் பிளான்ட் அப்படின்றது வந்து சைல்டுடைய ஹோம் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. மேக்ஸிமம் ஆஃப் அவர்ஸ் ஸ்கூலில் தான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுடைய டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அதனால சைல்ட்ஸ் ஹோம் அப்படின்ற மாதிரி வந்து ரெஃபர் பண்ணுறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஸ்கூலில் தான் வந்து லேர்னிங் பை டூயிங் மூலமாக ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் செஞ்சு லேர்ன் பண்ணிக்கிறாங்க. அதனால லிவிங் லெபாரட்டரி அப்படின்ற மாதிரி வந்து இங்கே ரெஃபர் பண்ணுறாங்க. அண்ட் ஸ்கூலில் வந்து யூத் சென்டர் ஆகும், சிவிக் என்டர்பிரைஸ் அப்படின்ற மாதிரியும் வந்து ரெஃபர் பண்ணுறாங்க. எதனால அப்படின்னா ஸ்கூல் வந்து ஒரு ரெக்ரியேஷன்னாகவும் எஜுகேஷனல் அண்ட் லைப்ரரி அண்ட் கல்ச்சுரல் ஃபெசிலிட்டிஸ் ஒவ்வொன்றையுமே வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கொடுத்து அண்ட் அவங்களுடைய க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு மேனரில் வந்து ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் நம்ம ஸ்கூல் பிளான்ட்டுடைய ரெக்யூர்மெண்ட்ஸ் பற்றி பார்த்துடலாம். ஸோ ஒரு ஸ்கூலுக்கு வந்து பேசிக் நீட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக
ஸ்கூலுடைய அந்த பில்டிங் அண்ட் அங்கே உள்ள எக்யூப்மெண்ட்ஸ் இது எல்லாமே வந்து ஒரு பேசிக் ரெக்யூப்மெண்ட்ஸ் அப்படின்ட்டு வந்து சொல்லுவோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய ப்ரொஃபிஷன்ஸ் எல்லாமே வந்து ஸ்கூல் பிளான்ட்டுக்கு வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்கு வந்து என்னென்ன ரெக்யூப்மெண்ட்ஸ்லாம் வந்து இருக்கா அப்படின்றதான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதோடைய ரெக்யூமெண்ட்ஸுடைய ஃபர்ஸ்ட்டு ப்ரின்ஸிபல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா அல்டிமேட் நீட்ஸாக வந்து இருக்கணும் அப்படின்றாங்க. ஸோ இப்போ ஒரு பிளானிங் வந்து பண்ணுறோம் அப்படின்னா ஸோ அந்த பிளானிங் வந்து லாங் டேர்ம் பிளானாகவும் வந்து இருக்கும், இல்லை ஷார்ட் டேர்ம் பிளானாகவும் வந்து இருக்கும். லாங் டேர்ம் பிளான் அப்படின்னா அந்த அகடமிக் இயர் ஃபுல்லுமே வந்து இந்த ஒரு விஷயத்தை தான் வந்து நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி வந்து அகடமிக் இயர் பிகினிங்லேயே வந்து அந்த ஒரு பிளானிங்கை வந்து போட்டிருப்போம். அண்ட் த்ரூ அவுட் தி இயர் ஃபுல்லுமே வந்து அந்த ஒரு பிளானிங்கை தான் வந்து ஃபாலோ பண்ணுவோம். ஸோ அதுதான் வந்து என்னென்னா லாங் டேர்ம் பிளான். ஸோ ஷார்ட் டேர்ம் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இன்பிட்வீனாக கண்டக்ட் பண்ணுற எக்ஸாமினேஷனாக இருக்கட்டும், அண்ட் சின்ன சின்ன விஷயங்களாக இருக்கட்டும், ஒரு கல்ச்சுரல் ப்ரோக்ராமாக இருக்கட்டும், இல்லை ஏதாவது வந்து திடீர்னு ஸ்டூடெண்ட்ஸ்க்காக வந்து அரேஞ்ச் பண்ணப்படுற ஒரு ப்ரோக்ராமாக கூட இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து ஷார்ட் டேர்ம் பிளானிங் வந்து போடுவாங்க. ஸோ இங்கே பிளானிங் அப்படின்ற அந்த விஷயம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அவங்களுடைய நீட்ஸை பேஸ் பண்ணி அண்ட் எல்லா விஷயத்தையுமே அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ் ஒவ்வொன்றையுமே வந்து பேஸ் பண்ணி கிளியரான ஒரு மேனரில் அண்ட் ஸ்ட்ரக்சரான ஒரு மேனரில் வந்து அந்த அர்ஜென்ட்டை பொறுத்து ஒரு ப்ராப்பரான ஒரு மேனரில் வந்து ஏற்படுத்தி தர்ற மாதிரி வந்து இருக்கணும் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. போடுற அந்த ஒரு பிளானிங் வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி பேஸ்டாக வந்து இருக்கணும் அப்படின்றாங்க. ஃப்யூச்சரில் ஆல்ரெடி போட்ட அந்த ஒரு பிளானிங்கில் நெசசரி அட்ஜஸ்ட்மெண்ட் அண்ட் சேஞ்சஸ் வந்து ஏற்படுத்துகிற மாதிரி வந்து அந்த ஒரு பிளானிங் ஃப்ளெக்சிபிளாக வந்து இருக்கணுன்றாங்க. அண்ட் ஸ்கூலில் வந்து சஃபிஷியண்ட்டான ரூம் வந்து இருக்கணும். ஸோ அடிஷ்னலாக நிறைய ரூம்ஸ் வந்து இருந்தால் மட்டும்தான் வந்து கரிக்குலத்தில் வந்து சேஞ்சஸ் எல்லாமே வந்து நம்ம பண்ண முடியும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸுடைய ஸ்ட்ரென்த் அண்ட் அந்த ஸ்கூலில் உள்ள பீப்புள் ஒவ்வொருத்தருமே வந்து பொறுத்து சஃபிஷியண்ட்டான ரூம் வந்து அந்த ஸ்கூலில் வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இது போக அந்த ஸ்கூல் பிளான்ட்டில் வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா கம்யூனிகேஷனாக இருக்கட்டும், காமர்ஸாக இருக்கட்டும், இல்லை மற்ற வெஞ்சர்ஸாக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்களுமே வந்து அது கூட வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணி தான் வந்து அந்த ஒரு ஸ்கூல் பிளானிங்கே வந்து போடணுன்றாங்க. அண்ட் முக்கியமாக சொல்லணுன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து ஒரு ப்ளூ பிரிண்ட் இல்லைனா ஒரு மாஸ்டர் பிளான் வந்து கண்டிப்பாக வந்து போட்டிருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் ஸ்டூடெண்ட்ஸுக்கோ இல்லை சொசைட்டிக்கோ தேவையான விஷயங்கள் அவங்களுடைய நீட்ஸை வந்து பேஸ் பண்ணி ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்து ப்ரொவைட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே ஸ்கூல் பிளான்ட்டுடைய ரெக்யூர்மெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ஸ்கூலுடைய சைட் எந்த மாதிரி வந்து இருக்கணும் அப்படின்றதான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஒரு ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம நினைக்கிற இடத்துல வந்து ஸ்கூலை வந்து பில் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா ஸ்கூல் அப்படின்றது வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான சிக்னிஃபிகண்ட்டான ஒன்று. ஸோ அதனால் நம்மளுடைய கன்சிடரேஷன் வந்து அந்த ஒரு ஸ்கூல் இருக்கிற அந்த ஒரு சைட் வந்து ஒரு சூட்டபிளான ஒரு பிளேஸாக அண்ட் இந்த இடத்துல ஸ்கூல் பில்டிங் வந்து பில் பண்ணோம் அப்படின்னா ப்ராப்பராக வந்து இருக்குமா அப்படின்ற மாதிரி ஒவ்வொன்றையுமே வந்து பார்த்துட்டு தான் வந்து பில் பண்ணணும். ஃபர்ஸ்ட் குட் லொக்கேஷன் அப்படின்றது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஒரு ஸ்கூல் பில் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த சைட்டுடைய காஸ்ட்டை வந்து பார்க்கக்கூடாது, அந்த பிளேஸ் வந்து ஒரு குட் லொக்கேஷனாக அப்படின்ற மாதிரி வந்து பார்த்துட்டு தான் வந்து அந்த இடத்துல ஒரு ஸ்கூலை வந்து பில் பண்ணணும் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. அண்ட் அந்த ஒரு சைட் வந்து எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னா டவுனுக்கு அவுட் சைடில் வந்து இருக்கணும் அப்படின்றாங்க. அண்ட் அந்த பிளேஸில் வந்து எந்த ஒரு டிராஃபிக் ஏரியாஸ் எதுவுமே வந்து இருக்கக்கூடாது அண்டு சில்ட்ரனுக்கு வந்து டேஞ்சரஸான விஷயங்களை வந்து ஏற்படுத்துகிற மாதிரி வந்து இருக்கக்கூடாது அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு பிளேஸ் வந்து ஒரு க்ரௌடடான ஸ்ட்ரீட்டாகவும் இருக்கக்கூடாது, ஹெவி டிராஃபிக்காகவும் வந்து இருக்கக்கூடாது. முக்கியமாக அந்த பிளேஸில் வந்து ஸ்டாக்னன்ட் ரெயின்ஸும் ரபிஷ் ஹீப்ஸும் வந்து இருக்கக்கூடாது அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. ஸோ தண்ணியெலாம் வந்து தேங்கியிருக்கோம்ல, ஸோ அந்த மாதிரிலாம் வந்து இருக்கக்கூடாது. அண்டு குப்பை எல்லாம் வந்து அந்த ஏரியாஸில் வந்து கொட்டி கிடக்கக்கூடாது அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயத்தில் வந்து மைன்யூட்டாக வந்து அட்டென்ஷன் இருந்தால் மட்டும்தான் வந்து சில்ட்ரனுக்கு வந்து சேலஞ்சிங்காக வந்து இருக்காது அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. அண்ட் ஒரு ஸ்கூல் வந்து இருக்குது அப்படின்னா அந்த ஸ்கூலில் இருந்து பக்கத்தில் பார்க், ஹெல்த் சென்டர், லைப்ரரிஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அதுக்கு கரெக்டான டிஸ்டன்ஸில் வந்து இருக்கணும் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. ஸோ பக்கத்துலேயும் இல்லாமல் ஒரு கரெக்டான ஒரு மேனரில் வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அண்டு எலிமெண்ட்ரி ஸ்கூல்லாம் வந்து இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வீட்டிலருந்து கொஞ்சம் தூரத்தில் தான் வந்து இருக்கணும் அப்படின்றாங்க. மைல் லெவல்லலாம் வந்து இருக்கக்கூடாது. சில்ட்ரன் அவங்களுடைய வீட்டிலருந்து வாக் பண்ணிட்டு வர அந்த ஒரு டிஸ்டன்ஸில் வந்து அந்த ஒரு ஸ்கூல் வந்து சிட்டிவேட் ஆகிருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. முக்கியமாக சொல்லணுன்னா ஸ்கூல் வந்து ஓப்பன் அண்ட் ஸ்பேஷியஸ் எனஃபாக வந்து
கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் இருந்தால் மட்டும்தான் வந்து சில்ட்ரனுக்கு தேவையான ஒவ்வொரு விஷயமுமே வந்து கிடைக்கும். அண்ட் சில்ட்ரனுமே வந்து ரொம்பவே ஆக்டிவாக வந்து இருப்பாங்க. ஸோ ரொம்பவே ஸ்பேஷியஸாகவும் ஓப்பனாகவும் வந்து அந்த ஒரு ஸ்கூல் வந்து இருந்துச்சு அப்படின்னா சில்ட்ரன் ஆஸ் வெல் அஸ் டீச்சருமே வந்து ரொம்பவே எனர்ஜெட்டிக்காக ஆக்டிவாக வந்து இருப்பாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஒரு ஸ்கூலுடைய மினிமம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியா வந்து எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து ஸ்கூல் பில்டிங் கமிட்டி ஆஃப் த சென்ட்ரல் அட்வைசரி போர்டு ஆஃப் எஜுகேஷன் அப்படின்ற ஒரு போர்டு வந்து ஒரு சில விஷயங்களை வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்துடலாம். ஒரு ஸ்கூலில் 160 சில்ட்ரன் வந்து இருக்காங்க அப்படின்னா குறைஞ்சது அந்த ஸ்கூலுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் சைட் வந்து 3 acres வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இதுவே 320 சில்ட்ரன் அப்படின்னா 5 acres அண்ட் 480 சில்ட்ரன் அப்படின்னா 7 acres இந்த மாதிரி வந்து ஸ்கூலுடைய ஏரியா வந்து ரொம்பவே ஓப்பன் அண்ட் ஸ்பேஷியஸாக வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி மெயினாக கவனிக்க வேண்டிய விஷயம் வந்து என்ன அப்படின்னா ஸ்கூல் இருக்கிற அந்த ஒரு சைட்டில் வந்து நாய்ஸ் பொல்யூஷன் வந்து இருக்கக்கூடாது, டஸ்ட் அலர்ஜி வந்து இருக்கக்கூடாது, ஸ்மோக் இருக்கக்கூடாது, ஃபிசிக்கல் டேஞ்சரஸ் ஏற்படுத்துகிற மாதிரி எந்த ஒரு ஃபேக்ட்ரிஸ் வந்து இருக்கக்கூடாது, ரயில்வே ரோட்ஸ் வந்து இருக்கக்கூடாது. அண்ட் இந்த மாதிரியான ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து நம்ம கீனாக வந்து அப்சர்வ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக ஸ்கூலுடைய அந்த ஒரு சைட் அந்த ஏரியாவை வந்து நம்ம சஃபிஷியண்ட்டான ஒரு மேனரில் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி வந்து பண்ணும்போது தான் வந்து இந்த மாதிரியான நாய்ஸ் பொல்யூஷனாக இருக்கட்டும், டஸ்ட்டாக இருக்கட்டும், அண்ட் ஃபிசிக்கல் டேஞ்சரஸை ஏற்படுத்துகிறக்கூடிய மற்ற ஃபேக்ட்ரிஸாக இருக்கட்டும் அண்ட் இந்த மாதிரியான மற்ற ஹார்ம்ஃபுல்லான விஷயத்துலேருந்து ப்ரொடெக்ட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஸ்கூல் பில்டிங் வந்து எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்றதான் வந்து பார்க்க போகிறோம். ஒரு ஸ்கூலுடைய பேசிக் நீடே வந்து என்ன அப்படின்னா அந்த ஸ்கூலுடைய பில்டிங் தான். ஸோ கிளாஸ் ரூம் மூலமாக தான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எஜுகேஷன் எல்லாமே வந்து கிடைக்கும். அதனால் ஸ்கூல் பில்டிங்கை வந்து ஒரு எக்ஸலண்ட்டான பிளான் பண்ணி ஸ்பேஷியஸான ஒரு மேனரில் வந்து ப்ளீஸிங்கான ஆர்கிடெக்சரல் ஃபீச்சர்ஸ் எல்லாமே வச்சு அந்த ஒரு ஸ்கூலை வந்து பில்ட் பண்ணணும் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பில்டிங்ஸ் ஆர் டு எஜுகேஷன் அஸ் பாடிஸ் டு த மைண்ட், எ சவுண்ட் மைண்ட் கேன் ஒன்லி பி தேர் இன் அ சவுண்ட் பாடி அப்படின்ற மாதிரியும் வந்து சொல்கிறாங்க. ஸோ ஒரு ஸ்கூலுடைய அவுட்டர் அப்பியரன்ஸை பார்த்து தான், தட் மீன்ஸ் அந்த ஸ்கூலுடைய பில்டிங்கை பார்த்து தான் இது வந்து ஒரு ஃபைனான ஸ்கூலா இல்லை புவரான ஒரு ஸ்கூலா அப்படின்ற மாதிரி வந்து ஜட்ஜ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ ஒரு ஃபைனான ஸ்கூல் அப்படின்னா ஃபைனான பில்டிங் வந்து இருக்கும் அப்படின்றாங்க. இதுவே ஒரு புவரான ஒரு ஸ்கூல் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து ஒரு புவரான ஒரு பில்டிங்கோட தான் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸ்கூல் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வெறும் எஜுகேஷனை மட்டும் ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஒரு பிளேஸாக மட்டும் இல்லாமல் ஸோ இது வந்து ஒரு கம்யூனிட்டியாகவும் ஒரு லைஃப்பை வந்து ஏற்படுத்தி கொடுக்குற ஒரு பிளேஸாக வந்து இருக்கிறதுனால கண்டிப்பாக அந்த ஸ்கூலுடைய பில்டிங்கை வந்து நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மேனரில் வந்து ஹவுஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதனால் எக்ஸ்பர்ட்ஸ் ஒரு 7 பிரின்சிபல்ஸை வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு ஸ்கூல் பிளான்ட்டுடைய பில்டிங் வந்து எந்த மாதிரி இருக்கணும், ஸோ அதோடைய பிளானிங் வந்து எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு 7 சஜஷன்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் 1, கரிக்குலம் அடிக்வசி. கரிக்குலம் அடிக்வசினா என்ன அப்படின்னா ஸ்கூலுடைய கரிக்குலம் வந்து ஃப்ரேம் பண்ணும்போது 2 ஃபேஸஸாக வந்து டிவைட் பண்ணணும் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. அதுவும் எஃபிஷியண்ட்டான ஒரு மேனரில் ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்னென்ன தேவைகள்லாம் வந்து இருக்குது, நெசசரி தேவைகள்லாம் வந்து இருக்குது, அண்ட் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நல்ல ஒரு பிளானிங்கோடு வந்து ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்றாங்க. ஸோ எந்த மாதிரிலாம் அப்படின்னா கரிக்குலர் ஆஸ் வெல் அஸ் கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் ஒவ்வொன்றுமே வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு ப்ராப்பரான ஒரு மேனரில் வந்து கொடுக்கணுன்றாங்க. கரிக்குலர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது சப்ஜெக்ட் மூலமாக வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த மாதிரிலாம் வந்து கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி, கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அப்பார்ட் ஃப்ரம் ஸ்டடீஸ் தட் மீன்ஸ் அது வந்து ஆர்ட்டாகவும் இருக்கலாம், மியூசிக்காக இருக்கலாம், இல்லை டிராயிங்காக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரியான ஒவ்வொரு விஷயமே வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம வந்து எப்படி கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து இந்த கரிக்குலம் அடிக்வசியில் வந்து பிளான் பண்ணணும் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. அண்ட் செகண்ட் 1 இஸ் சேஃப்டி அண்ட் வெல்பீயிங். ஸோ ஒரு ஸ்கூல் பிளான்ட்டை வந்து நம்ம ரெடி பண்ணுறோம் அப்படின்னா அந்த பிளான் பண்ணும்போதே வந்து ஸ்டூடெண்ட்ஸுடைய கம்ஃபர்ட், அவங்களுடைய ஹெல்த் அண்ட் அவங்களுடைய சேஃப்டி ஒவ்வொன்றுமே வந்து ப்ரொடெக்ட் பண்ணுற ஒரு மேனரில் தான் வந்து பிளான் பண்ணணும் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க.
அண்ட் இந்த மாதிரியான ஒவ்வொரு ஃபேக்டர்ஸுமே வந்து பேஸ் பண்ணி தான் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும். ஸோ இப்போ லைட்டிங் ஃபெசிலிட்டிஸாக இருக்கட்டும், இல்லை ஹீட்டிங் ஃபெசிலிட்டிஸாக இருக்கட்டும், வென்டிலேஷனாக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரியான ஒவ்வொரு விஷயமே வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு மேனரில் வந்து ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்றாங்க. ஸ்டூடெண்ட்ஸுடைய சேஃப்டி அண்ட் வெல்பீயிங் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால் இந்த மாதிரியான ஒவ்வொரு விஷயத்துலேயுமே வந்து ரொம்பவே கீனான ஒரு மேனரில் அட்டென்ஷன் ஏற்படுத்தி அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேவையான ஒவ்வொரு நெசசரி ஃபெசிலிட்டிஸுமே வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும் அப்படின்றாங்க. அண்ட் தேர்ட் ஒன் இஸ் இன்டர்செக்ஷனல் கோஆர்டினேஷன். என்ன தான் வெல் பிளானோட ஒரு விஷயத்தை வந்து பில் பண்ணால் கூட ஏதோ ஒரு இடத்துல வந்து நெகட்டிவிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து வந்தே தீரும். தனித்தனியாக வந்து பார்க்கும்போது அது வந்து ஒரு பர்ஃபெக்டாக வந்து இருந்தாலும் டுகெதராக வந்து சேர்த்து வச்சு வந்து பார்க்கும்போது கண்டிப்பாக அங்கே வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்றது வந்து இருக்காது. ஏன் அப்படின்னா அந்த ஹோலாக வந்து பார்க்கும்போது ஏதாட்டு வந்து ஒரு சின்ன மிஸ்டேக் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு வந்து சொல்லணும்னா ஒரு ஸ்கூல் வந்து இருக்குது அப்படின்னா அந்த ஸ்கூலில் வந்து நிறைய கிளாஸ் ரூம்ஸ் வந்து இருக்கும் அண்ட் ஒரு கிளாஸ் ரூமில் இருந்து வர்ற நாய்ஸே வந்து ஓவராக வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இதுவே அந்த ஹோலாக வந்து பார்க்கும்போது அந்த ஸ்கூலுடைய ஸ்ட்ரென்த்தை பேஸ் பண்ணி அந்த ஒரு நாய்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ ஒரு கிளாஸ் ரூமில் இருந்து வர்ற அந்த ஒரு நாய்ஸ் வந்து அடுத்த கிளாஸை வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி என்ன தான் வந்து அந்த ஒரு கிளாஸ் ரூமை வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு மேனரில் வந்து லொக்கேட் பண்ணால் கூட ஏதோ ஒரு இடத்துல வந்து இன்டர்ஃபியர் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து ஏற்படுத்தும் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. ஸோ அதனால் எந்த ஒரு விஷயத்தினாலும் நம்ம வந்து பிளான் பண்ணுறோம் அப்படின்னாலும் அதை நல்ல ஒரு குவாடினேஷனோட பர்ஃபெக்டாகவும் ஸ்பெசிஃபிக்கான ஒரு மேனரில் வந்து பண்ணி முடிக்கணும் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. அதுவும் ஃபைனலாக வந்து பார்க்கும்போது அந்த ஒரு அவுட்புட் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனை ஏற்படுத்துகிற மாதிரி வந்து இருக்கணும் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. அண்ட் த ஃபோர்த் ஒன் இஸ் எஃபிஷியன்சி அண்ட் யூட்டிலிட்டி. இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸுடைய கன்வீனியன்ஸை பேஸ் பண்ணி அந்த ஒரு ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் வந்து ஸ்டூடெண்ட்ஸுடைய நாலேஜ் அண்ட் ஸ்கில்ல வந்து எஃபிஷியண்ட்டான ஒரு மேனரில் வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்களை வந்து பிளான் பண்ணணும் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. ஸோ பிளானிங் வந்து எஃபிஷியன்சி ஆஸ் வெல் அஸ் யூட்டிலிட்டியை பேஸ் பண்ணி வந்து இருக்கணும் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. ஃபிஃப்த் ஒன் இஸ் பியூட்டி. ஸ்கூல் பிளான்ட் வந்து ஒரு ப்ளீஸிங்கான ஒரு மேனராகவும் அட்ராக்டிவாக வந்து இருக்கணும் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. அட் த சேம் டைம் அது வந்து ஒரு சியர்ஃபுல்லாக வந்து இருக்கணும் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. அண்ட் தி சிக்ஸ்த் ஒன் இஸ் அடாப்டபிலிட்டி. பிளான் பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயமே வந்து ஃப்யூச்சரில் எக்கனாமிக்கல் அடாப்டேஷனை வந்து பேஸ் பண்ணி வந்து இருக்கணும் அப்படின்றாங்க. ஃப்யூச்சரில் நம்மளால் வந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ண முடியுமா, எல்லா ரெக்யூர்மெண்ட்ஸுமே வந்து நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ண முடியுமா, அண்ட் எக்கனாமிக்கல் ஃப்யூச்சர் அடாப்டேஷனுக்கு வந்து இது வந்து சூட்டபிளாக வந்து இருக்குமா அப்படின்ற மாதிரி எல்லாமே வந்து பார்த்துட்டு தான் வந்து ஸ்கூல் பிளான்ட்டை வந்து பிளான் பண்ணணும் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. அந்த ஃபைனல் ஒன் இஸ் எக்கனாமி. ஸ்கூல் பிளான்ட் வந்து எக்கனாமிக்கல் பேஸ்டாக வந்து இருக்கணும் அப்படின்றாங்க. ஒரிஜினல் காஸ்ட் வந்து இருக்கணும், அப்கீப்பாக வந்து இருக்கணும், ஆப்ரேஷனாக வந்து இருக்கணும் அப்படின்றாங்க. ஸ்கூல் பில்டிங்கை வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏதாட்டு வந்து மெட்டீரியல் மெட்டலாக இருக்கட்டும், கிளாஸாக இருக்கட்டும், இல்லை கச்சா மெட்டீரியலாக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரியான மெட்டீரியல்ஸை யூஸ் பண்ணி தான் வந்து பில் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான மெட்டீரியல்ஸை வந்து யூஸ் பண்ணும்போது காஸ்ட் எல்லாமே வந்து பார்த்துட்டு வந்து பில் பண்ணணும் அப்படின்றாங்க. ஸோ எக்கனாமி அப்படின்றது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எல்லா ஃபெசிலிட்டிஸுமே வந்து கொடுக்குற மாதிரி வந்து இருக்கணும் அப்படின்றாங்க. சன்லைட்டாக இருக்கட்டும், இல்லை ப்ராப்பர் வென்டிலேஷனாக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரியான ஒவ்வொரு ஃபெசிலிட்டிஸுமே வந்து பூர்த்தி செய்கிற மாதிரி வந்து இருக்கணும் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கிளாஸ் ரூம் வந்து எந்த மாதிரி வந்து இருக்கணும் அப்படின்றதான் வந்து பார்க்க போகிறோம். செகண்டரி ஸ்கூல் பொறுத்த வரைக்கும் வந்து கிளாஸ் ரூம் வந்து நல்ல ஒரு டிசைரபிள் மேனரில் வந்து பிளேஸ் ஆகணும் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. ஒரு சில கிளாஸ் ரூமில் வந்து 70 பீப்புள்ஸ் வந்து இருக்கிற மாதிரியும் வந்து இருக்கலாம், இல்லை ஒரு சில கிளாஸ் ரூம் வந்து 30 or 40 ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இருக்கிற மாதிரி வந்து ஸ்மால் சைஸாகவும் வந்து இருக்கலாம். ஸோ ஒரு கிளாஸ் ரூமை பொறுத்து தான் வந்து இருக்கும், அது வந்து பிக் சைஸாகவும் இருக்கலாம், இல்லை ஸ்மாலர் சைஸாகவும் வந்து இருக்கலாம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸுடைய ஸ்ட்ரென்த்தை பொறுத்தும் அண்ட் அந்த கிளாஸ் ரூமுடைய சைஸை பொறுத்தும் வந்து கிளாஸ் ரூமில் அந்த ஒரு ஸ்டூடெண்ட்ஸை வந்து அக்கமடேட் பண்ணணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த கிளாஸ் ரூமுடைய போர்டு வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே வந்து விசிபிளாக வந்து இருக்கணும். அண்ட் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கிளாஸ் ரூம்ஸ் வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரொம்பவே வந்து இன்ட்ரெஸ்டிங்காக வந்து இருக்கும் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நம்ம வந்து ரேக்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து ப்ரொவைட் பண்ணலாம். அது போக ஆடியோ விஷுவல் எய்ட்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணும்போது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சப்ஜெக்ட் மேலே வந்து ஒரு தேர்ஸ்ட் வந்து க்ரியேட் ஆகும் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க.
அதே மாதிரி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி இந்த மாதிரியான சப்ஜெக்ட்ஸை வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு தேவையான அந்த அப்பரேட்டஸ் அப்படின்ற விஷயங்கள் வந்து தேவை. ஸோ அந்த சப்ஜெக்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அப்பரேட்டஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து ரெலவெண்ட்டாக வந்து இருக்குதா அண்ட் சூட்டபிளாக வந்து இருக்குதா அப்படின்ற மாதிரி வந்து அந்த கிளாஸ் ரூமில் வந்து பார்த்துக்கணும் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. அண்ட் அந்த கிளாஸ் ரூம் வந்து பார்க்குறதுக்கே வந்து ரொம்பவே ப்ளசண்ட்டாக வந்து இருக்கணும் அண்ட் இன்வைட்டிங் லுக்கோடு வந்து இருக்கணும். ஸோ எல்லாருமே வந்து அந்த கிளாஸ் ரூம்குள்ளே வந்து என்டர் ஆகணும் அப்படின்ற அந்த ஒரு ஆசையோடு வந்து நுழையிற மாதிரி வந்து இருக்கணும் அப்படின்றாங்க. கிளாஸ் ரூமுடைய வால்ஸ் எல்லாமே வந்து லைட் கலர்ஸ் யூஸ் பண்ணி வந்து பெயிண்ட் பண்ணணும் அப்படின்றாங்க. வார்ம் கலர்ஸ் எல்லாமே வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்றாங்க. ஸோ கிளாஸ் ரூம் வந்து நார்த் அண்ட் ஈஸ்ட் சைடில் வந்து சிட்டுவேட் ஆகிருக்கு அப்படின்னா எல்லோ அண்ட் ஆரஞ்சு கலர் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. இதுவே கிளாஸ் ரூம் வந்து சவுத் அண்ட் வெஸ்ட் சைடில் வந்து அந்த டிரெக்ஷனில் வந்து சிட்டுவேட் ஆகிருக்கு அப்படின்னா க்ரீன் ப்ளூ ஸோ இந்த மாதிரியான கூல் கலர்ஸை வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. அப்படி இல்லைனா க்ரே கலர் யூஸ் பண்ணியும் வந்து நம்ம வந்து பெயிண்ட் பண்ணலாம் அப்படின்றாங்க. ரூம்ஸுடைய வால்ஸ் வந்து ரொம்பவே டார்க் கலராக வந்து இருந்துச்சு அப்படின்னா சீலிங் வந்து ஒயிட்டாக தான் வந்து பெயிண்ட் பண்ணணும் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. அண்ட் சுற்றி வந்து க்ரீம் கலரில் வந்து பெயிண்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து கிளாஸ் ரூம் எப்படி வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி. நெக்ஸ்ட் நம்ம ஆஃபீஸ் ரூம் பற்றி வந்து பார்க்கலாம். ஆஃபீஸ் ரூம் வந்து ஒரு ஸ்கூலுடைய சென்டரில் தான் வந்து எப்போவுமே வந்து லொக்கேட் ஆகியிருக்கும். ரீசன் வந்து என்ன அப்படின்னா ஆஃபீஸ் ரூமுக்கு தான் வந்து விசிட்டர்ஸாக இருக்கட்டும் டீச்சர்ஸாக இருக்கட்டும் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து ஈஸியாக வந்து வந்துட்டு போகிற மாதிரி வந்து இருக்கும். அண்டு ஒரு செகண்டரி ஸ்கூலுடைய குட் ஆஃபீஸ் வந்து எந்த மாதிரி வந்து இருக்கணும் அண்ட் அதோடைய ரெக்யூர்மெண்ட்ஸ் வந்து என்னெல்லாம் அப்படின்றதான் வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன், கண்டிப்பாக ப்ரின்ஸிபலுக்கு வந்து தனியாக வந்து ரூம் வந்து இருக்கணும். அண்ட் செகண்ட் ஒன் இஸ் விசிட்டர்ஸ்க்குன்னு தனியாக வெயிட்டிங் ரூம் அப்படின்ட்டு வந்து இருக்கணும். அண்ட் தேர்ட் ஒன் இஸ் ஸ்டாஃப்ஸ், அதுவும் கிளர்க்கு ஸ்டாஃப் கிளரிக்கல் ஸ்டாஃப்ஸ்க்கு வந்து தனியாக ஆஃபீஸ் ரூம் அப்படின்ற மாதிரி வந்து ஒன்று இஷ்யூ பண்ணணும். எஜுகேஷ்னல் ஃபைல்ஸ் எல்லாமே வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு தனியாக ஷெல்ஸ் அப்படி இல்லைனா கபர்ட்ஸ் இந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே வந்து அந்த ஆஃபீஸில் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும். ஸோ இந்த நாலு விஷயமே வந்து ஒரு ஆஃபீஸ் ரூமுக்கு வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒன்று அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் மெயின்டெனன்ஸ். மெயின்டெனன்ஸ்னால் என்ன அப்படின்னா ஸ்கூலில் எல்லா விஷயங்களும் வந்து ப்ராப்பராக வந்து ஒர்க் ஆகுதா, எல்லா ஃபெசிலிட்டிஸ் வந்து இருக்குதா, எக்யூப்மெண்ட்ஸ் வந்து இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ரெகுலராகவே வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணணும். அண்ட் ஹெட்மாஸ்டருடைய ரோல் வந்து இங்கே வந்து ரொம்பவே வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ அவங்க வந்து ரொம்பவே வந்து விஜிலண்ட்டாக வந்து இருக்கணும். ஸ்கூலில் ஏதாட்டும் வந்து டேமேஜ் வந்து இருக்கா, டிஃபேஸ்மெண்ட் ஏதாட்டும் கிராக் வந்து இருக்குதா அப்படின்ட்டு வந்து பார்க்கணும். அண்ட் ஏதாட்டும் டிஃபேஸ்மெண்ட் மார்க்ஸ் வந்து இருந்துச்சு அப்படின்னா உடனே வந்து அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்து அவங்க ஸ்டெப்ஸ் எல்லாமே வந்து எடுக்கணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் போத் டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வேர்ச்சுஸ் எல்லாமே வந்து ஃபாலோ பண்ணுறாங்களா அண்ட் ஃபாலோ பண்ணுறதுக்கு வந்து என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து எடுக்கணும் அப்படின்றதுலேயுமே வந்து அவங்க வந்து ரொம்பவே விஜிலண்ட்டாக வந்து இருக்கணும். அண்ட் ஸ்கூலில் வந்து அங்கங்கன்ட்டு வேஸ்ட் பேப்பர்ஸ் அப்புறம் வந்து சாக் பீசஸ் இதெல்லாம் வந்து தூக்கி வந்து போடக்கூடாது. அண்ட் ஃபேக்கல்டி மெம்பர்ஸுடைய கோஆப்ரேஷனுமே வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேர்லெஸ்ஸாக வந்து பிஹேவ் பண்ணக்கூடாது அண்ட் அவங்களுடைய ஆட்டிடியூட் அண்ட் பிஹேவியர் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்துக்கிறது வந்து யார் அப்படின்னா ஹெட்மாஸ்டர். ஸோ அவங்க தான் வந்து விஜிலண்ட்டாக இருந்து ஸ்கூலை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும். அண்டு கிளாஸ் ரூம்ஸில் வந்து எல்லா ஃபெசிலிட்டிஸ் வந்து இருக்குதா, டேபிள்ஸ் வந்து இருக்குதா, எக்யூப்மெண்ட்ஸ் வந்து இருக்கா, வால்ஸ் வந்து ப்ராப்பராக வந்து பெயிண்ட் பண்ணப்பட்டிருக்கா அப்படின்ற மாதிரி வந்து ரெகுலராக வந்து செக் பண்ணணும். அண்டு ஸ்கூலில் வந்து ஏதாட்டு வந்து ரிப்பேர் வந்து இருக்குது அப்படின்னா உடனே வந்து ஸ்டெப்ஸ் எடுக்கணும். பட் இந்த ரிப்பேர் பண்ணுற இந்த மாதிரியான ஒர்க்ஸ் எல்லாம் வந்து எப்போ வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா வெக்கேஷன் டைமில், ஸ்கூல் வந்து லீவ் விட்டுருக்கிற அந்த டைமில் தான் வந்து ஸ்கூலில் ஏதாட்டு வந்து ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு, ஏதாட்டு ரிப்பேர்ஸ் வந்து இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பண்ணணும் அப்படின்றாங்க. ஸோ இதுதான் வந்து மெயின்டெனன்ஸ். நெக்ஸ்ட் ஒன் பிளான்ட் யூட்டிலைசேஷன். பிளான்ட் யூட்டிலைசேஷன் அப்படின்னா என்னென்னா வெறும் ஸ்கூலை வந்து எஜுகேஷனல் பர்பஸ்க்கு மட்டும் வந்து யூஸ் பண்ணாமல் ஏதாட்டு வந்து மீட்டிங் வந்து அரேஞ்ச் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு சின்ன ப்ரோக்ராமோ இல்லை எலெக்ஷனுக்காகவோ இல்லை ஏதாட்டு வில்லேஜ் மீட்டிங் அண்டு ஃபேமிலி பிளானிங் மீட்டிங் ஸோ இந்த மாதிரியான ஏதாட்டு இம்பார்ட்டண்ட்டான ஒரு மீட்டிங் வந்து கண்டக்ட் பண்ணோம் அப்படின்னா ஸ்கூலை வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு வந்து அந்த ஸ்கூல் வந்து கண்டிப்பாக அலோவ் பண்ணியே ஆகணும் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. ஸோ ஒரு ஸ்கூல் பில்டிங் வந்து எஜுகேஷனல் பர்பஸ்க்கு மட்டும் இல்லாமல் மற்ற விஷயங்களுக்குமே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்குது அப்படின்றாங்க. 1964 to 1966 இந்தியன் எஜுகேஷனல் கமிஷன் வந்து ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா
ஃபிசிக்கல் பிளான்ட் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷன் வந்து ரொம்பவே வந்து காஸ்ட்லியாக வந்து இருக்கிறதுனால ரொம்ப நாள் வந்து அதை வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்றாங்க. இப்போ ஒரு ஸ்கூல் பில்டிங்கை வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ அதை பில் பண்ணுறதுக்கு வந்து எக்ஸ்பென்சஸ் வந்து ஜாஸ்தியாக ஆகும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அங்கே உள்ள எக்யூப்மெண்ட்ஸாக இருக்கட்டும் ஸோ அதோடைய காஸ்ட் எல்லாமே வந்து ரொம்பவே வந்து ஹையாக வந்து இருக்கும். அதனால என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரொம்ப நாள் வந்து அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. அண்ட் 1979 வந்து ஒரு சர்வே வந்து எடுத்திருக்காங்க, தேர்ட் எஜுகேஷனல் சர்வே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்வே வந்து எடுத்திருக்காங்க. ஸோ அதிலிருந்து கிடைச்ச எவிடன்ஸ் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா ஸ்கூல் பில்டிங்ஸை வந்து ஸ்கூல் பர்பஸ்க்காக எஜுகேஷனல் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறதை விட கம்யூனிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தான் வந்து அதிக அளவில் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி வந்து ஒரு சர்வே வந்து எடுத்திருக்காங்க. அதனால 1980 வந்து ஒரு ஸ்டடி பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னா நம்ம எஜுகேஷனை வந்து நல்லாவே வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக யாருடைய கோஆப்ரேஷன் அண்ட் கொலாபரேஷன் வந்து வேணும் அப்படின்னா ஸ்கூல் அண்ட் கம்யூனிட்டி. ஏன்னா கம்யூனிட்டிக்காகவும் வந்து ஸ்கூல் பில்டிங்ஸை வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் ஸ்கூல் ஆஸ் வெல் அஸ் கம்யூனிட்டி ரெண்டு பேருடைய சப்போர்ட்டுமே வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ ரெண்டு பேருடைய கோஆப்ரேஷன் அண்ட் கொலாபரேஷன் இருந்தால் மட்டும்தான் வந்து ஸ்கூலை வந்து நல்லாவே வந்து ப்ரொமோட் பண்ண முடியும் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. நாட் ஓன்லி ஸ்கூல் எஜுகேஷனை வந்து நல்லாவே வந்து இம்ப்ரூவ் பண்ணி அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நல்ல ஒரு எஃபிஷியண்ட்டான ஒரு எஜுகேஷனை வந்து ப்ரொமோட் பண்ணலாம் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட் சப்போர்ட் சர்வீசஸ். ஸ்டூடெண்ட் சப்போர்ட் சர்வீசஸ் அப்படின்னா ஸ்டூடெண்ட்டுக்கு தேவையான விஷயங்கள் அண்ட் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி விஷயங்களை வந்து பண்ணுறது தான் வந்து என்னென்னா ஸ்டூடெண்ட் சப்போர்ட் சர்வீசஸ். ஸோ ப்ளே கிரவுண்டாக இருக்கட்டும், ஃபர்னிச்சராக இருக்கட்டும், எக்யூப்மெண்ட், லைப்ரரி, லேப், ஹாஸ்டல், ஸோ இந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் ஒவ்வொன்றுமே வந்து ஸ்கூல் பிளான் கீழே வந்துடும். ஸோ இது எல்லாமே வந்து ஸ்டூடெண்ட் சப்போர்ட் சர்வீசஸ் அப்படின்ட்டே வந்து சொல்லலாம். ஸோ ஸ்கூலுக்காக வந்து பிளானிங் பண்ணும்போது இந்த மாதிரியான விஷயங்களுமே வந்து கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸ்க்காக வந்து ஏற்படுத்தி தரணும் அப்படின்றாங்க. ஸ்கூல் அப்படின்னாலே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து வைட்டல் ரோல், அவங்க தான் வந்து இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரோலில் வந்து இருக்காங்க. அதனால் ஸ்கூலுக்காக பிளானிங் பண்ணும்போது அப்ஜெக்டிவ்ஸை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரியான விஷயங்களை வந்து நல்லாவே வந்து பண்ணணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸோடைய டேஸ்ட் பேஸ் பண்ணி, அவங்களுடைய நீட்ஸ் அண்ட் ஆப்டிடியூட்ஸை பேஸ் பண்ணி அண்ட் அப்ஜெக்டிவ்ஸை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி வந்து ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்து பண்ணணும் அப்படின்றாங்க. ஸோ என்னென்ன ஸ்டூடெண்ட் சப்போர்ட் சர்வீசஸ்லாம் வந்து இருக்குது அப்படின்றத வந்து இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் லைப்ரரி. லைப்ரரி அப்படின்றது ஸ்கூலில் ரொம்பவே வந்து இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் அப்படின்ட்டே வந்து சொல்லலாம். அண்ட் மாடர்ன் எஜுகேஷனல் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே வந்து இப்போது ஒரு செமினார் கண்டக்ட் பண்ணுறதா இருக்கட்டும், சிம்போசியா, ப்ராஜெக்ட் ஒர்க் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன் சர்வீஸ் ட்ரைனிங் கோர்சஸ், இந்த மாதிரியான ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்து புதுசு புதுசாக வந்து க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் ஸ்டூடெண்ட்ஸுடைய நாலேஜ் அண்ட் ஸ்கில்லை வந்து நல்லாவே வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ரீடிங் ரூம் அப்படின்றது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அண்ட் ஒரு லைப்ரரி அப்படின்னாலே வந்து அங்கே வந்து சீட்டிங் ஃபெசிலிட்டிஸ் வந்து நிறையவே வந்து இருக்கணும், டெஸ்க் இருக்கணும் அண்ட் புக் ஷெல்ஸ் வந்து இருக்கணும், அல்மிராஸ் வந்து இருக்கணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த லைப்ரரியோடைய அப்பியரன்ஸை வந்து ஒரு ஆர்டிஸ்டிக் எஃபெக்டோடு வந்து இருக்கணும். அண்ட் ஸ்டூடெண்ட்ஸை வந்து நல்லாவே வந்து அட்ராக்ட் பண்ணுற மாதிரி அண்ட் அந்த பிளேஸே வந்து ரொம்பவே ப்ளசண்ட்டாக வந்து இருக்கணும் அப்படின்றாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து சஃபிஷியண்ட்டான லைட் இருக்கணும், ஏர் இருக்கணும் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரொம்பவே வந்து கன்வீனியண்ட்டாக வந்து இருக்கணும், எப்போனாலும் வந்து ஈஸியாக அந்த ஒரு லைப்ரரியை வந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி வந்து இருக்கணும் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் டீச்சர்ஸ்க்கும் வந்து அந்த லைப்ரரி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். அண்ட் மாடர்ன் லைப்ரரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஸோ மாடர்ன் லைப்ரரியில் வந்து ரொம்பவே அட்வான்ஸ்டான ஒரு மேனரில் வந்து இருக்கும். வெறும் புக்ஸ் மட்டும் இல்லாமல் லேர்னிங் ரிசோர்ஸஸ் சென்டர் எல்லாமே வந்து இருக்கும். லைக் ஆடியோ விஷுவல் மீடியா மெட்டீரியல்ஸ், லைக் ஃபிலிம் ஸ்ட்ரிப்ஸ், எஜுகேஷ்னல் ஃபிலிம்ஸ், ஸ்லைட்ஸ், ரேடியோ, டிவி ப்ரோக்ராம்ஸ், இந்த மாதிரியான நிறைய ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி புதுசு புதுசாக அட்வான்ஸ்மெண்ட்ஸ் ஆஃப் ரிசோர்ஸஸ் வரும்போது ஸ்டூடெண்ட்ஸுடைய லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸை வந்து நல்லாவே வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கு லைப்ரரி வந்து ரொம்பவே ஒரு கீ ரோலாக வந்து இருக்குது அப்படின்றாங்க. ஸோ ஃப்யூச்சர் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து லைப்ரரி அப்படின்றது வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் அப்படின்றது சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் அசம்பிளி ஹால். அசம்பிளி ஹால் அப்படின்றதுமே வந்து ஒரு செகண்டரி ஸ்கூல் பிளான்ட்டுக்கு வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அண்ட் இந்த அசம்பிளி ஹாலில் தான் வந்து ஒரு ட்ராமா போடுறதா இருக்கட்டும், இல்லை லெக்சர்ஸ் கொடுக்குறதா இருக்கட்டும், எக்ஸிபிஷன் கண்டக்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஒரு மீட்டிங் அண்ட் ஒரு கான்டெஸ்ட், இல்லை மற்ற ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணுறதா இருக்கட்டும், ஸோ எல்லாமே வந்து இந்த அசம்பிளி ஹாலில் தான் வந்து பண்ணுவாங்க. ஸோ அதனால் அதோடைய சைஸ் வந்து கண்டிப்பாக 20x30 feet குறைஞ்சி வந்து இருக்கக்கூடாது அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. அண்ட் அந்த அசம்பிளி ஹாலில் வந்து
எக்யூப்மெண்ட்ஸ் நிறையா வந்து இருக்கணும், ஃபர்னிஷிங்ஸ் வந்து இருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான் வந்து எல்லா ஆக்டிவிட்டீஸுமே வந்து ஈஸியான ஒரு மேனரில் வந்து கண்டக்ட் பண்ண முடியும். அண்ட் அந்த ஹால் லொக்கேட் ஆகிருக்கிற ஏரியா வந்து எப்போவுமே வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் வந்து இருக்கணும். அண்ட் சேஃப்டி வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ அசம்பிளி ஹால் வந்து ரொம்பவே வந்து ஸ்பேஷியஸாக வந்து இருக்கணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் மல்டி பர்பஸ் ரூம் மாதிரி வந்து ஒரு ஆடிட்டோரியம் மாதிரி வந்து இது தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒரு ஃபங்க்ஷன் வந்து கண்டக்ட் பண்ணோம் அப்படின்னாலும், இல்லை ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் ரூம் மாதிரியும் வந்து அஸ் வெல் அஸ் ஒரு ஆடியோ விஷுவல் ரூம் மாதிரியும் வந்து இந்த அசம்பிளி ஹால் தான் வந்து யூஸ் பண்ணப்படுறதுனால கண்டிப்பாக நல்லாவே வந்து ஸ்பேஷியஸ் எனஃபாக வந்து இருக்கணும் அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன்று சயின்ஸ் லெபாரேட்ரிஸ். சயின்ஸ் லெபாரேட்ரிஸ் அப்படின்றது வந்து ஸ்கூலுக்கு ரொம்பவே வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால் வெல் பிளானோட அண்ட் அந்த சயின்ஸ் ரூம்ஸ்க்கு தேவையான ஒவ்வொரு எய்ட்ஸாக இருக்கட்டும், எக்யூப்மெண்ட்ஸாக இருக்கட்டும், ஸோ ஒவ்வொரு விஷயமே வந்து கண்டிப்பாக அந்த ரூமில் வந்து இருக்கணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் மற்ற ஃபெசிலிட்டிஸ் லைக் கேஸாக இருக்கட்டும், எலக்ட்ரிசிட்டி ஃபெசிலிட்டிஸாக இருக்கட்டும், வாட்டர் ஃபெசிலிட்டிஸ், இந்த மாதிரியான ஒவ்வொரு விஷயமே வந்து அங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்கணும். எல்லாமே வந்து அந்த வாலில் வந்து நல்ல ஒரு மேனரில் வந்து அட்டாச் பண்ணியிருக்கணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அது வந்து யூஸ் பண்ணும்போது ரொம்பவே ஈஸியான ஒரு மேனரில் வந்து இருக்கணும், ஈஸி டு ஆக்சஸ் பண்ணுற மாதிரி வந்து இருக்கணும். அண்ட் அந்த ரூமில் வந்து கபர்ட்ஸ் வந்து இருக்கணும். ஸோ அந்த கபர்ட்ஸ் வந்து இருக்கிறதுனால மெடிக்கல் ஐட்டம்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள், அப்பரேட்டஸாக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமே வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே பெட்டர் லுக்கான மாதிரியும் வந்து இருக்கும், அண்ட் ஸ்பேஷியஸாகவும் வந்து இருக்கும் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப நேரம் அந்த ஒரு லேபில் நின்று ஈஸியான ஒரு மேனரில் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கணும். கண்டிப்பாக அந்த ஸ்கூல் ரூமுடைய ஆவரேஜ் சைஸ் வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 24x42 feet வந்து இருக்கணும் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து குட் சைஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த நெக்ஸ்ட் ஒன் இஸ் மியூசிக் ரூம். மியூசிக் ரூமே வந்து ஒரு ஸ்கூலுடைய ஒரு பேசிக் அப்படின்ட்டே வந்து சொல்லலாம். ஸ்கூலில் வந்து ஒரு ப்ரோக்ராம் வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக மியூசிக் வந்து ரொம்பவே வந்து சிக்னிஃபிகண்ட்டான ஒரு ரோலோட வந்து இருக்கும். ஸோ அதனால் மியூசிக் ரூமில் வந்து கண்டிப்பாக என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து தேவைப்படுதோ, ஸோ பர்பஸ்ஃபுல்லாக என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து தேவைப்படுதோ ஒவ்வொரு விஷயமே வந்து அங்கே வந்து இருக்கணும் அப்படின்றாங்க. அண்டு ஸ்கூலில் வந்து கண்டிப்பாக மியூசிக் ரூம் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு ரூம் வந்து இருக்கணும். அங்கே வந்து சவுண்ட் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து அங்கே வந்து இருக்கும். ஸோ சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணுற ஒவ்வொரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸாக இருக்கட்டும், எக்யூப்மெண்ட்ஸாக இருக்கட்டும், ஒவ்வொரு விஷயங்களும் வந்து கண்டிப்பாக அந்த ஸ்கூல் மியூசிக் ரூமில் வந்து இருக்கணும். அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரியான ஒவ்வொரு விஷயத்துக்குமே வந்து அட்டென்ஷன் கொடுத்தே ஆகணும். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக கண்டிப்பாக ஒரு ஸ்டோரேஜ் மாதிரி ஒரு ரூம் வந்து கொடுத்தே ஆகணுன்றாங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் ரூம். ஒவ்வொரு செகண்டரி ஸ்கூல்லையுமே வந்து மெடிக்கல் எக்ஸாமினேஷன் ரூம் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஒரு டென்டல் சர்வீசஸ் ப்ரோக்ராம் வந்து கண்டக்ட் பண்ணுறதாக இருக்கட்டும், இல்லை ஐ செக்அப், ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து கண்டக்ட் பண்ணுறதுக்கு வந்து இந்த மெடிக்கல் எக்ஸாமினேஷன் ரூம் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அண்ட் கண்டிப்பாக அந்த மெடிக்கல் எக்ஸாமினேஷன் ரூமில் வந்து வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் வந்து இருக்கணும், எலக்ட்ரிக் பவர் அவுட்லெட்ஸ் எல்லாமே வந்து இருக்கணும் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. அண்ட் த நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்கூல் கவுன்சிலர் அண்ட் த கெரியர் மாஸ்டர்ஸ் ரூம். ஸோ ஒவ்வொரு ஸ்கூல்லையுமே வந்து அதுவும் செகண்டரி ஸ்கூலில் வந்து கண்டிப்பாக கைடன்ஸ் சர்வீசஸ் அப்படின்றது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸ்டூடெண்ட்ஸ் ஒவ்வொருத்தருக்குமே வந்து கெரியர் கைடன்ஸ் கொடுக்கறதுக்கு ஒரு கெரியர் மாஸ்டர் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கணும். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்பெல்லாம் வந்து இந்த அட்வைஸ் வந்து தேவைப்படுதோ அப்போ வந்து கண்டிப்பாக இந்த கெரியர் மாஸ்டர் வந்து அட்வைஸ் கொடுக்கறதுக்கு வந்து ரெடியாக இருக்கணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்களுமே வந்து அடிக்கடி ஸ்டூடெண்ட்ஸை வந்து மீட் பண்ணி அண்ட் அவங்களுடைய நீட்ஸ் வந்து என்ன அப்படின்றது எல்லாமே வந்து இவங்க தான் வந்து கவுன்சில் பண்ணணும் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் கேஃபிடேரியா. கேஃபிடேரியாவுமே வந்து இந்த எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷனில் ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். அண்ட் இந்த கெஃபிடேரியாவில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேவையான ஒவ்வொரு விஷயங்களும் வந்து இருக்கணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஸ்கூல் மெயின் பில்டிங்லேருந்து இந்த கேஃபிடேரியா அப்படின்ற இந்த ஏரியா வந்து செப்பரேட்டாக தான் வந்து இருக்கணும் அப்படின்றாங்க. ஸோ இதோடைய லொக்கேஷன் ஸ்கூல் மெயின் பில்டிங்லேருந்து தனியாக தான் வந்து இருக்கணும், ஸோ செப்பரேட்டாக தான் வந்து இருக்கணும் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. ஸோ எதனால் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா கேஃபிடேரியா வந்து ஸ்கூல் மெயின் பில்டிங்கில் வந்து இருக்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து டிஸ்ட்ராக்ஷன் அப்படின்ற ஒன்று வந்து இருக்கும். இதுவே தனியாக வந்து இருக்கும்போது அவங்க வந்து அந்த இன்டர்வல் டைமில் மட்டும் அந்த கேஃபிடேரியா வந்து யூஸ் பண்ணிக்கிடுவாங்க அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. அந்த நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஹாஸ்டல். ஹாஸ்டல் அப்படின்றதுமே வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஸோ ஒரு ஸ்கூல் வந்து நியர்பையில் வந்து படிக்கிறாங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்கு வந்து ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் வந்து தேவை கிடையாது. இதுவே ரொம்பவே டிஸ்டன்ஸ்லேருந்து படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஒவ்வொருத்தருக்குமே வந்து ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால் நம்ம கண்ட்ரியில் வந்து பார்த்தோன்னா நூக் அண்ட் கார்னரில் வந்து ஒவ்வொரு ஸ்கூல்லையுமே வந்து இந்த ஹாஸ்டல் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஹாஸ்டல் அப்படின்றது வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு செகண்ட் ஹோமாக வந்து இருக்குது. ஆஸ் வெல் அஸ் இது வந்து சென்டர் ஆஃப் சிட்டிசன்ஷிப் ட்ரைனிங் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அண்டு நிறைய ஹாஸ்டலில் வந்து பொறுத்த வரைக்கும் வந்து எந்த மாதிரி அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஹெட் அண்ட் ஹார்ட் வரைக்குமே வந்து நல்ல ஒரு குட்
குவாலிட்டிஸ்க்கு வந்து டெவலப் பண்ணுறதுக்கு வந்து அவங்க வந்து நிறைய ஸ்டெப்ஸ் வந்து எடுப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் சானிட்டரி ஃபெசிலிட்டிஸ் ஒவ்வொன்றையுமே வந்து ஹாஸ்டலில் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் ஒரு ஹாஸ்டல் பில்டிங் வந்து எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னா சிங்கிள் ஸ்டோரி பில்டிங்காக தான் வந்து இருக்கணும் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த ஹாஸ்டல் கூடையே வந்து சூப்பரிண்டென்ட் குவார்ட்டர்ஸுமே வந்து அட்டாச் ஆகி தான் வந்து இருக்கும். அதனால ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்பெல்லாம் வந்து தேவைகள் நீட்ஸ் எல்லாம் வந்து இருக்குதோ ஸோ அப்போ வந்து அவங்களால ஈஸியாக வந்து மீட் பண்ண முடியும் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. ஹாஸ்டல் அப்படின்றது வந்து ஜஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த ஒரு பிளேஸில் வந்து லாட்ச் பண்ணுறது தங்குறதுக்கு மட்டும் இல்லாமல் ஸோ நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கும், லைக் அவங்களுக்கு வந்து ஹெல்த்தி ஹேபிட்ஸை வந்து டெவலப் பண்ணுறதா இருக்கட்டும், அண்ட் அவங்களுடைய குட் குவாலிட்டிஸை வந்து ப்ரொமோட் பண்ணுறதா இருக்கட்டும், அண்ட் பஞ்சுவாலிட்டி, கோஆப்ரேஷன் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள், மியூச்சுவல் ஹெல்ப் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கு வந்து ஹாஸ்டல் அப்படின்றது வந்து ஒரு பெஸ்ட் பிளேஸாக வந்து இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஹாஸ்டல் லைஃப் வந்து ஸ்டூடெண்ட்ஸுடைய ஒவ்வொரு நீட்ஸை வந்து ப்ரொவைட் பண்ணுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸை ப்ரொவைட் பண்ணி அண்ட் அவங்கள நல்ல ஒரு ஃப்யூச்சர் குட் சிட்டிசன்ஷிப்க்கு வந்து ட்ரெயின் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. அண்ட் த நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் ரூம். ஒரு ஸ்கூலில் ஸ்போர்ட்ஸ் வந்து எவ்வளோ இம்பார்ட்டனோ அண்ட் மியூசிக் வந்து எவ்வளோ இம்பார்ட்டனோ, லைக் அதே மாதிரியே வந்து ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் அப்படின்றதுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றது சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக கம்பல்சரி ஸ்கூல் கரிக்குலத்தில் வந்து ஆர்ட் அண்ட் கிராஃப்டை வந்து இன்க்ளூட் பண்ணியே ஆகணுன்றாங்க. அண்ட் ஸ்கூலில் கண்டிப்பாக ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் ரூம் அப்படின்னு சொல்லிட்டு செப்பரேட்டாக ஒரு ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணணும். அண்ட் அந்த ரூமில் வந்து டேபிள்ஸ், சேர் அண்ட் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ் இந்த மாதிரியான ஒவ்வொரு விஷயங்கள் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நின்றுட்டு செய்கிறதுக்கு வந்து அப்பரேட்டஸ் ஃபெசிலிட்டிஸாக இருக்கட்டும், எக்யூப்மெண்ட்ஸாக இருக்கட்டும், அண்ட் என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து செய்யணுமோ அண்ட் ஒவ்வொரு விஷயமுமே வந்து கண்டிப்பாக அந்த ரூமில் வந்து இருக்கணுன்றாங்க. லைக் எந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே வந்து பண்ணுவாங்கன்னா டால் மேக்கிங், அப்புறம் வந்து வுட் ஒர்க், எம்ப்ராய்டரி, மாடலிங், பெயிண்டிங், ட்ராயிங், ஸோ இந்த மாதிரியான ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்து கண்டிப்பாக ஸ்கூலில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சொல்லி கொடுத்தே ஆகணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் ரூமில் வந்து வாஷ் மெஷின்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கணும். அண்ட் அந்த ரூம் வந்து நல்ல ஒரு ஸ்பேஷியஸாக வந்து இருக்கணும் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. டீச்சர் வந்து ஒவ்வொன்றையுமே வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறதுக்கு தேவையான அடிக்குவேட்டான ஒரு டேபிள் வந்து கண்டிப்பாக வந்து அந்த ரூமோடைய சென்டர் பிளேஸில் வந்து இருக்கணும். அண்ட் நெசசரியான அப்பரேட்டஸுமே வந்து அங்கே வந்து இருக்கணும் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து இருந்தால் மட்டும்தான் வந்து ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸுமே வந்து ப்ராப்பரான ஒரு மேனரில் வந்து பண்ணி முடிக்க முடியும் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. அண்ட் த ஃபைனல் ஒன் இஸ் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட் சப்போர்ட் சர்வீசஸ். ஸ்டூடெண்ட் சப்போர்ட் சர்வீசஸுடைய இம்பார்ட்டன்ஸ் வந்து என்ன அப்படின்ட்டு தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கூல் பிளான்ட்டில் ஸ்டூடெண்ட் சப்போர்ட் சர்வீசஸை வந்து நம்ம கண்டிப்பாக வந்து இன்க்ளூட் பண்ணியே வந்து ஆகணும். ஏன்னா இது வந்து ரொம்பவே வந்து இம்பார்ட்டன்ட், ஸ்டூடெண்ட்ஸுடைய ஆல்ரவுண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து இந்த ஒரு விஷயம்தான் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும் அப்படின்றாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸுமே வந்து ஒரு இண்டிவிஜுவல் ஸ்டூடெண்ட்டுடைய நீட்ஸ் அண்ட் ஆஸ்பிரேஷன்ஸ்க்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும் அப்படின்றாங்க. இப்போ லைப்ரரி அண்ட் லேபை வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸோடைய நாலேஜை வந்து என்ரிச் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரீடிங் ஹேபிட்ஸ் மூலமாக வந்து ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய நாலேஜை வந்து அக்யூர் பண்ணிக்கிடுவாங்க. இதுவே மியூசிக் ரூம் அண்ட் ஆர்ட் ரூம் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸுடைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் வந்து நல்லாவே வந்து இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் அவங்களுடைய பார்ட்டிசிபேஷன் வந்து ரொம்பவே வந்து வில்லிங்னஸோட வந்து இருக்கும் அப்படின்றாங்க. அண்ட் ஏ சவுண்ட் மைண்ட் இன்ன சவுண்ட் பாடி அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா புதுசு புதுசாக ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்து இனோவேட்டிவான ஒரு மேனரில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கொடுக்கும்போது அண்ட் அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் அண்ட் அவங்களுடைய நாலேஜ் வந்து நல்லாவே வந்து எக்யூப் ஆகும் அப்படின்றாங்க. ஸோ அதனால் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸை வந்து கண்டிப்பாக ஸ்கூல் கரிக்குலத்தை வந்து இன்க்ளூட் பண்ணியே வந்து ஆகணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்கூலுக்கு வந்து கவுன்சிலர் அண்ட் கெரியர் மாஸ்டர் வந்து ரொம்பவே வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ அவங்க வந்து கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னென்ன நீட்ஸ் வந்து இருக்குது அண்ட் அவங்களுக்கு வந்து இன்னும் நிறையா என்னென்ன அட்வான்ஸ்மெண்ட்ஸ் ஆஃப் லேர்னிங்லாம் வந்து தேவைப்படுது அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ப்ரொவைட் பண்ணுற மாதிரி வந்து அவங்க ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கணும். ஃப்யூச்சரில் என்னென்ன விஷயங்களை வந்து சூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கு வந்து கண்டிப்பாக இந்த கவுன்சிலர் அண்ட் கரியர் மாஸ்டருடைய ரோல் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அண்ட் செகண்டரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக இந்த மாதிரியான ஒவ்வொரு விஷயத்துலேயுமே வந்து கரியர் கைடன்ஸ் வந்து கொடுத்தே ஆகணும். அண்ட் இந்த கவுன்சிலர்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸை நல்ல ஒரு ரைட் டிரெக்ஷனுக்கு வந்து அவங்க தான் வந்து லீட் பண்ணணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் செகண்டரி ஸ்கூலிங்க்கு அப்புறமா அதை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா என்னென்ன கோர்ஸை வந்து நம்ம சூஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்குமே வந்து இவங்க தான் வந்து கரியர் அட்வைஸ் வந்து கொடுத்தே ஆகணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல்
ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுடைய நாலேஜை வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஸ்கூலுடைய இந்த கரிக்குலத்துடைய அப்ஜெக்டிவ்ஸை வந்து அச்சீவ் பண்ணுறதா இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரியான ஒவ்வொரு விஷயத்துக்குமே வந்து ஒவ்வொரு ஸ்கூல்லேயும் ஸ்டூடெண்ட் சப்போர்ட் சர்வீசஸ் அப்படின்றது வந்து ரொம்பவே வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து ஸ்கூல் கரிக்குலத்தில் வந்து இருந்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ இவ்வளோ தான் இந்த ஒரு வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்ற ஒரு ஹோப் எனக்கு இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. If you are having any suggestion, let me know in the comment section. We'll see you next video. Tada, bye bye.